நவ்வடேஸ்ல நடந்த சிறுமி ஆயிஷாவோட கொலைக்கு அப்புறமா 30 மே 2022 வடமாகாணத்துல அமைஞ்சிருக்க வவுனியால கணேசபுரம் அன்னைக்கு திங்கக்கிழமை இருக்கும் மத்தியான நேரம். அப்போ 16 வயதான யதுர்ஷி அப்படிங்கிற கேர்ள் தன்னோட வீட்டு பக்கத்துல அமைஞ்சிருக்க ஒரு பிரைவேட் கிளாஸுக்கு போறா. யதுர்ஷியோட அம்மா வெளிநாடு போய் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாதனால சிறுமியோட அப்பா இன்னும் ஒரு திருமணத்தை முடிச்சிருக்காரு. ஆல்ரெடி யதுர்ஷியும் அவளோட தங்கையும் இருந்த வீட்டுல பல துன்புறுத்தல்கள் இருந்ததுனால முன்னாடி இருந்த வீட்டுல இருந்து போய் அவங்களோட மாமா வீட்டுல தான் இருந்திருக்காங்க. அவளோட மாமா வீட்டுல இருந்து கிளாஸுக்கு போன யதுர்ஷி கிளாஸ் விடப்பட்டதுக்கு அப்புறமா பல மணி நேரம் ஆகியுமே வீட்டுக்கு திரும்பவே இல்ல. என்னடா கிளாஸுக்கு போன பொண்ணு இன்னுமே வீட்டுக்கு வரல அப்படின்னு யதுர்ஷியோட மாமா வீட்டுல எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னியூஸ் ஊர் ஃபுல்லாவே பரவ ஆரம்பிக்குது. ஊர் மக்கள் யதுர்ஷியோட ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ஆல்சோ போலீஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணப்படுது. போலீஸ் ராணுவம்னு சொல்லி எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாங்க. அப்படி எல்லாருமே தேடின்னு இருக்கும் போதே 9:00 பாஸ் பண்ணுது. அப்படி எல்லாருமே சேர்ந்து தேடினதால யதுர்ஷி கிடைக்கிறாங்க. பட் உயிரோட இல்ல. அவ இருக்க வீட்டு பக்கத்துல அமைஞ்சிருக்க ஒரு கிணத்துக்குள்ள இருந்து அந்த கிணத்து பக்கத்துல இருக்க ஒரு மரத்துக்கு கீழே யதுர்ஷியோட புக்ஸ் அண்ட் ஷூஸ் எல்லாமே இருந்திருக்கு. சோ அதை வச்சு போலீஸ் மோப்ப நாய்களை பயன்படுத்துறாங்க. அந்த மோப்ப நாய் இன்சிடென்ட் நடந்த அதே ஊர்ல அமைஞ்சிருக்க ஒரு மூடி வைக்கப்பட்ட ஷாப் உள்ள போய் நிக்குது. என்ன அந்த ஷாப்புக்குள்ள கயிறுகளும் சில மதுபானங்களும் இருந்திருக்கு. இப்படி நடந்த இந்த இன்சிடென்ட் கொலையா இல்லனா தற்கொலையா அப்படிங்கறது யதுர்ஷியோட பிரேத பரிசோதனைக்கு அப்புறமா தெரிய வரும். நேத்து ஆயிஷா, இன்னைக்கு யதுர்ஷி, நாளைக்கு இப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுல பல பிரதேசங்கள்ல பல இடங்கள்ல கிட்னாப்பிங் அண்ட் பெண்கள் சம்பந்தப்பட்ட மேடர்ஸ் ரெக்கார்ட் ஆகினே இருக்கு. இலங்கையை சேர்ந்த பல யூடியூபர்ஸ் பேசி இருந்தாங்க ஆயிஷாவோட மரணத்துக்கு பின்னால ட்ரக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு. யா ஒரு பக்கத்துல ட்ரக்ஸ் ரீசனா இருந்தாலுமே இதுக்கு பின்னால பெரிய ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இந்த கொடூர கொலைகள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா முடிவுக்கு வராது. இதுக்கப்புறம் கொலை கொள்ள கற்பழிப்பு ஆள்கடத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுல கிரைம் ரேட் இன்னுமே அதிகரிக்கும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஆன ரீசன் பொருளாதார நெருக்கடியும் அதால உருவான மன அழுத்தமும் தான். இப்படி நடக்கிற நடக்க இருக்க ஒவ்வொரு கொலைக்கு பின்னாலையும் அரசியல் சதி இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இப்படி தப்பு பண்ற எல்லாரையுமே தட்டி விட்டு போலீஸ்ல போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாம சவுதி அரேபியால தண்டனை கொடுக்கற மாதிரி நடு ரோட்ல வச்சே சுட்டு கொல்லணும். இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் எல்லாம் என்னடா பண்ணிச்சு? உங்களோட இச்சைய காட்டுறதுக்காக சின்னஞ்சிறு குழந்தைங்களடா கிடைச்சது. குழந்தைங்கன்னு மட்டுமே இல்ல, தப்பான எண்ணத்துல பெண்கள் மேல கை வைக்கிற எல்லானையுமே சட்டம் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு தக்காளி அடிச்சே கொன்னாலும் கூட பரவாயில்ல. ஏன்னா இப்படி பண்றதுனால இது போல எத்தனையோ ஆயிஷாக்களையும் பாதிக்கப்பட்ட என் பாதிக்கப்படவிருக்க எக்கச்சக்கமான யதுஷிகளையும் காப்பாற்றலாம். கை வைத்தான வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல.